கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதில் ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட் ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேறு ரோட் ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேற தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடு ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் புடிங்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். இனிமே பார்ப்போம்.